वेलकम टू ट्रिपल ए कुकिंग चैनल इनकी नम्म चैनल टी कड़ेंगे किडक्रे मिल्क बन रोम्बवुं साफ्टा रोम्बवुं टेस्टियाना बन वीटले एप्पडी पन्रदुन्नु पाक्करदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णाधवंग सब्सक्राइब पण्णिक्कोंगा कूडवे पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानियुम क्लिक पण्णिक्कोंगा इप्पो वांग वीडियोक्कुल्ल पोकलाम इदु पण्रदुक्काग 150 ml தண்ணி சேக்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க பால் வந்துட்டு மிதமான சூட்ல இருக்கணும் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரே ரொட்டேஷனில் கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஈஸ்ட்டு சேர்த்தோம்லையே அது நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போது இது இருக்கட்டும் அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் அதுல 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன் மைதா மாவு சேர்த்துட்டு அது கூடவே salt-உம் லைட்டா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஈஸ்ட் பால் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதல வந்துட்டு நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்திருக்கேன் sugar வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும் அப்படினா அதிகமா சேர்த்துக்கோங்க கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கோங்க அது நல்லா கரஞ்சி வந்துரும் அடுத்து இதல வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு துணி போட்டு இத வந்து நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படினா மூடி வச்சிரலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு இத நல்லா மூடி வெச்சுக்கோங்க எதுக்கு அப்படினா இந்த மாவு வந்து நல்ல டபுள் ஆகி வரணும் அதுக்காக நல்லா மூடி வெச்சுக்கோங்க மாவை நல்ல பிசைஞ்சு எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு cloth வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதை மூடி வெச்சுக்கோங்க மூடி வெச்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இல்லனா 2 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்க எனக்கு கரெக்ட்டா 1.5 மணி நேரம் ஆச்சு பாருங்க மாவு நல்ல டபுள் ஆகி வந்திருக்கு இப்போ இத வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸா புடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி புடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு இதல நான் பண்ணப் போறேன் ஒன்னு வந்து panல வைக்க போறேன் அடுத்து வந்து இட்லி தட்டல வைக்க போறேன் மாவை நல்ல பிசைஞ்சு எடுத்து நல்ல உருட்டி சின்ன சின்ன பால்ஸா எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தவா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம pan வெச்சி நாம ஆல்ரெடி நம்ம கேக் வீடியோலாம் பண்ண மாதிரி இதையும் நம்ம பண்ணிக்கலாம் மூடி போட்டுக்கோங்க அடுத்து பாருங்க நம்ம இட்லி தட்டல வச்ச அந்த மாவு நல்ல ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க பன் வந்துட்டு நல்ல ரெடி ஆகி நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு அப்படியே நமக்கு டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி பன் வந்து வீட்லயே ரொம்பவே ஈஸியா பண்ணியாச்சு இப்போ நம்ம இத பிச்சி பாத்துறலாம் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு ट्राई पनी पारंगे वीडियो पिछड़ी लाइक पनंगे मरकाम नम्म चैनल सब्सक्राइब पनंगे नंरी